வணக்கம். இப்போது நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். அத்திவரதர் ஸ்பெஷல் சேர்வை பார்க்க போயிட்டுருக்கோம். காரெல்லாம் நிறுத்திட்டு அங்கே ஒரு லோக்கலாக ஒரு ஆட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு எம்எல்ஏ கிட்டேருந்து ஒரு கடிதம் வேறு வாங்கிக்கிட்டு போயிட்டுருக்கோம் ஸ்பெஷல் சேர்வை பார்க்கலான்ட்டு. பாஸில் வந்து இண்டிவிஜுவல் பாஸ் டோனர் பாஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம மேற்கு கோபுர வாசலில் இருக்கோம். இங்கே தான் இந்த விஐபி தரிசனம், அதாவது சிறப்பு தரிசனம் வந்து தொடங்கிறது. மற்ற தரிசனம்லாம் கிழக்கு கோபுர வாசலில் தொடங்கி இங்கே வந்து முடிவடைகின்றது. ஆனால் இந்த சிறப்பு தரிசனத்துக்கு வந்து ஒரு லெட்டர் வேணும், இல்லைன்னா ஒரு பாஸ் வேணும், இருந்தால் தான் உள்ளே விட முடியும்னு இன்றைக்கி சொல்லிட்டாங்க. இது 17ஆம் தேதி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் தரிசனத்துக்கு டிக்கெட்டு வாங்கிட்டு போயிட்டுருந்தோம். நம்ம கூட பாருங்கள், நிறைய பேர் பாஸ் வச்சுருக்காங்க, சில பேர் வந்து கடிதம் கொண்டு வந்துடுறாங்க. எங்களுக்கு வந்து முன்கூட்டியே வந்து கடிதம் தான் கொடுத்தாங்க, ஒரு மந்திரி எம்எல்ஏ மூலமாக அதை வாங்கிக்கிட்டு இங்கே வந்திருக்கோம். பயங்கரமான கூட்டம், மிகுந்த கூட்டம், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது பாருங்கள், எல்லோரும் ஒரு கடிதத்தை கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சி கூத்தாடுறாங்க, சில பேர் கையில் பாஸ் வச்சுருக்காங்க. அந்த ஒரே முறி அடியில் தான் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பாஸ் இருந்தால் தான் உள்ள வர முடியும். இதுக்கு முன்னாடியும் வந்து நார்மல் த்ரீ கியூவில் போய் தரிசித்தா கூட பக்கத்தில் இருந்து பார்க்கலான்னு வந்துருக்கோம். இதை பாருங்கள், இவர் தான் ஜெயராமன், அவங்களை கூட்டிகிட்டு வந்தவர். அங்கே இருக்கிற எம்எல்ஏ கெஞ்சி கூத்தாடுறாரு. பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. ஆனால் பாருங்கள், அந்த கூட்டத்துலேயும் சில பேருக்கு வந்து தனியாக உள்ளே விடுறாங்க, எப்படின்னு தெரியாது. அதுக்கு வந்து லெட்டருக்கு உண்டா, இல்லை பாஸ் உண்டா, இல்லை அவரே வந்திருக்காரு எம்எல்ஏ, அதனால் அதுக்கு மதிப்பு கொடுத்து அதுக்கோசரம் உள்ளே விடுறாங்களாம் தெரியாது. ஆனால் போகிறாங்க, நிறைய பேர் உள்ளே போகிறாங்க. இதில் என்னென்னா, இந்த சிறப்பு தரிசனத்தில் கூட்டத்தில் வரவங்களும் கூட ஒரு கியூவில் இருந்துன்னு ஒரு அழகாக போகிறது கிடையாது, எல்லாம் ஒரே முறி அடிக்கிறாங்க. இது நம்மளுடைய மக்களுடைய ஒரு சிறப்பு தன்மைன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் முந்திக்கணும், நம்ம கடைசியாக போகிறோம், மற்றவங்களுக்கு கிடைக்க வேணாம். உள்ள பிடிச்சி தள்ளுறாங்க போலீஸ்காரங்க. சில வேடிக்கை என்னன்னாக்கா, அந்த கூட்டத்தில் இல்லாதவங்க கூட சில பேர் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து போயிட்டாங்க, உள்ள காத்துக்கிட்டு இருக்கோம். அது போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த கடிதம் மட்டும் பெற்றால் போதாது, கடிதத்தை எடுத்துக்கொண்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு சென்று அங்கே ஒரு கடிதத்துக்கு 5 டோனார் பாஸுகள் கொடுக்கப்படுகின்றன. 5 or 10, அது எதை பொறுத்தது என்றால், அது எம்எல்ஏவா, மந்திரியா, இல்லை எம்எல்ஏவோட பிஏவா, இல்லை வேறு யாராவதா, இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியலா, இல்லை கோவில் நிர்வாகத்தில் இந்த டிஎன் அறநிலை, இந்து அறநிலைக்காரங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா கொடுக்குறாங்க டிக்கெட், கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனால் லெட்டர் வாங்கிட்டு வந்தால் கொடுக்குறாங்க, உள்ளே போகலாம்.
அது கொஞ்சம் பக்கத்தில் நல்லா பார்க்கலாம். அதான் அந்த க்யூ பாருங்கள், அந்த கம்பிகள் போட்டுறதுக்கு அப்புறம் இருக்கு இல்லையா, அந்த க்யூலேருந்தான் அந்த செருப்பு தரிசனம் கிடம்புறது. ஆனால் இவங்க நடுவுலேருந்து போயிடுறாங்க, அதுக்கு முன்னாடியே போடுவாங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.